இது டெய்லி சிலோனின் செய்தி தொடர். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 5 பேரின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 5 பேரின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். 6வது நாளாக அகழ்வு பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த புதைக்குழியில் சடலங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக நெருக்கமாக இருந்ததால் சடலங்களை அடையாளம் காணல் மற்றும் அதன் எண்ணிக்கையை மதிப்பிடுவதில் சிரமங்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் ரயில் சேவை அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் பந்துல குணவர்தன இதுகுறித்தான யோசனை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும் என குறிப்பிட்டார். சில ரயில் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பில் மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள பயண அசௌகரியங்கள் இதனூடாக முடிவுக்கு வரும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரயில் லொகோமோட்டிவ் செயற்பாட்டு பொறியியலாளர் சங்கம் இந்த பணி பகிஷ்கரிப்பை நேற்று நள்ளிரவில் இருந்து முன்னெடுத்துள்ளது. இதனால் 30 மேற்பட்ட ரயில் சேவை ரத்தாகின. இதேவேளை பணி பகிஷ்கரிப்பில் ரயில்கள் இல்லாத நிலையில் கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் கூரை மீது பயணம் செய்த 18 பயணி ஒருவர் ஹொரப்பே ரயில் நிலையத்திற்கு அண்மையில் வைத்து தவறி விழுந்து உயிரிழந்தார். இலங்கையின் பொருளாதார நிலைமையை ஸ்திரப்படுத்த சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மனித உரிமைகள் பிரதி உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 54வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகளின் அறிக்கை குறித்து பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். 2022 அக்டோபர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 51(1) யோசனையின் எழுத்து மூல முன்னேற்றம் நேற்றைய தினம் கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட்டது. இலங்கை தொடர்ந்தும் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக இதன்போது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பிரதி உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டினார். எனினும் குறித்த சவால்களுக்கு இலங்கை வெற்றிகரமாக முகம் கொடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார். IMF கடன் திட்டத்தின் 1வது மதிப்பீடு நாளை மறுதினத்தில் இருந்து 24ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதனை முன்னிட்டு IMF-இன் விசேட குழு ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது. அவர்களுடன் பல்வேறு கலந்துரையாடல்களை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ளது. இறுதியாக ஜனாதிபதியுடன் IMF பிரதிநிதிகள் குழுவினர் கலந்துரையாடலில் ஈடுபடுவார்கள். இலங்கையின் பொருளாதார வேலை திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது ஆராயப்படும். இதேவேளை IMF-இன் இலங்கைக்கான 2வது கடன் தவணை இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் தையீட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளை அளவிடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. காணியை சுவீகரிக்கும் வகையில் இன்றைய தினம் அதனை அளவிடும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தமிழ் தேசிய முன்னணி அறிவித்திருந்தது. இதனை நிறுத்துவதற்கு ஆதரவு வழங்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் மக்கள் முன்னெடுத்த எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக தையீட்டியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணியினை அளவிடும் செயற்பாடு கைவிடப்பட்டது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டாவை கழிவறைக்கு அழைத்து சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் காணாமல் போயுள்ளார். அவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் மக்களின் உதவியை நாடியுள்ளனர். ஹரக்கட்டா எனப்படும் நதும் சிந்தக விக்ரமரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள நிலையில் கடந்த 10ஆம் தேதி அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் விசேட அதிரடி படையின் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரின் துப்பாக்கியை களவாட ஹரக்கட்டா முயற்சித்தார். இதன்போது ஏற்பட்ட கைகலப்பினால் போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை கழிவறைக்கு அழைத்து சென்ற போலீஸ் கான்ஸ்டபிளான ரவீந்திர சந்தீப குணசேகர என்பவர் இந்த சம்பவத்தை அடுத்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை எதிர்பார்த்துள்ளனர். மேற்குலகத்தை அச்சுறுத்தும் வகையில் ரஷ்ய மற்றும் வடகொரிய தலைவர்களின் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவிற்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்.
ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபடுவது இதன் நோக்கமாகும். பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் இடம்பெறும் இந்த விஜயத்தில் வடகொரிய தலைவர் துப்பாக்கி கொண்டு துளைக்காத ரயிலில் ரஷ்யா நோக்கி பயணித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ரஷ்ய வடகொரிய அரசு தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் ஆயுத கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என அமெரிக்க புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. லிபியாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 150 கடந்துள்ளது. கிழக்கு லிபியாவை தாக்கிய டேனியல் புயலை அடுத்து அங்கு பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளத்தில் இதுவரை 2000 அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர். டெர்னா நகரில் நிலவிய சீரற்ற வானிலையால் அங்குள்ள இரு அணைகள் உடைந்ததால் இந்த பாரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற தகவல்களுக்கு டெய்லி சிலோனின் பக்கத்தை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.